கோபாக பஹரின் கோரபல் பரகந்தா. கத்தர் உங்களை எல்லாரும் கையில் எடுப்பாராக. உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை உங்களுக்கு காட்டுவாராக. இந்த தாழ்வு எண்ணத்தை அழிப்பாராக. உங்களுக்குள் ஒரு உயர்ந்தவர் இருக்கிறார் என்பதை காட்டுவாராக. பிரச்சனையில் மூழ்கி இருக்கிற உங்களை தூக்கி எடுப்பாராக. விசுவாச பாதையில் உங்களை நடத்துவாராக. சில அழைப்புகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். நேத்து நான் சொன்னேன், அவருடைய அரும் பணிக்கு அற்புத அந்த பணிக்கு அழைத்தார். அது கூட எப்படி அழைச்சாரு? வலைகளை போட்டு கொண்டு இருக்கிற போதே அழைச்சாருன்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், அவர் வாடுறதுக்கு வா 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 அப்படி பேச விடாதீங்க. அவர் மகாராஜா, ஒரு 1000 முறை பேசக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்ன போதும், நடுங்கணும். வானமும் பூமியும் அவருடைய மகாராஜா வார்த்தைக்கு நடுங்கணும். அவர் யார் என்ன சொன்னார் என்பதல்ல, யார் சொல்லுகிறார்கள் அதுதான் முக்கியம். ஆண்டவரை திரும்ப திரும்ப பேச வைக்க கேட்காதீங்க, சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே சொல்லுங்க. அப்பதான் நீங்க அவரை கனம் பண்றீங்க, அவரை ஹை ஆக்குறீங்க. அவர் மகாராஜா. பைபிள் அவர் பேசினதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. ஒரு வேர்டு கூட எக்ஸ்ட்ரா வேர்டு பேச மாட்டார் அவர். வா, அவ்வளவுதான். என் பின்னே வா, ஃபாலோ மீ, போயிட்டே இருக்காரு. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான், நிக்க கூட இல்ல. வாட் சர்ன்னு போவாரு. காலமெல்லாம் பெக் பண்ண மாட்டாரு. ஏதோ ஒரு இரக்கமா கிருபையா உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறாரு. கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உங்களை கொண்டு எதையோ ஒன்ன சாதிக்க விரும்புறாரு. அதை சாதிச்சு அதுக்குரிய பரிசை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுக்க விரும்புகிறாரு. ஆனா அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டார். எஸ்தர் சும்மா இருந்தா வேற ஒரு இடத்துல எழுப்பிடுவாரு. பாஸ்டர் பவுலோஸ் ராமேஸ்வரத்தில் அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிருக்காரு, அவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒரு முறை சொன்னார், பாஸ்டர் எனக்கு இன்னைக்கும் நடுங்குது. ஒரு நாள் அவர் பலாது பாடுபட்டு நான் கேரளாவிலேருந்து வந்து கத்தர் சொன்னார், எப்பா இந்த ராமேஸ்வரம் ஊழியத்துக்கு நான் உன்னை அழைக்கலை. முதல்ல நான் ஒரு ஊழியரை திருச்சியிலேருந்து அழைச்சேன். திருச்சியோ ஏதோ அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் வரமாட்டேன்ட்டார். அதுக்கு பிறகு நான் உன்னை வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற உன்னை பிடுங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னாராம். அப்போ தான் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஓஹோ, என்னை கூப்பிட்டு நான் வரலன்னா ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னுவார் போல. நான் அவரும் வரலனா நெக்ஸ்ட்னு வர போல. அதனால எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, ஆண்டவரே என் ஊழியத்தை மட்டும் நெக்ஸ்ட்னு சொல்லிடாதீங்க, நான் முடிச்சிடுறேன். அதை முடிக்கிறதுக்குள்ளவே நெக்ஸ்ட் ஆளுக்கு நானா நிறைய வச்சுட்டு ஓடிடுறேன். நீங்களா வச்சிடாதீங்க. ஏன்னா கிடைச்ச வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, அழகு வாய்ப்பு. அப்பா காத்தி ஹோஸ்கோபுரத்தா, கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது கேட்குறீங்களோ கேட்கலையோ, என்ன செய்ய வேண்டும்? பவுல் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாயிரு. ஏ, என்னை துன்பப்படுத்துறடா. அவன் அது கூட என்ன துன்பப்படுத்தினேன்னு கூட கேட்கல. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க. ஆண்டவரே என்ன துன்பப்படுத்தாரு? ஆண்டவர், நான் அறிக்கை செய்யறேன். ஆண்டவரே, பாவ அறிக்கை பண்றேன். அவர் சொல்லுவார், இந்த பாவ அறிக்கை எல்லாம் பார்த்துட்டண்டா, எல்லாம் டூப்ளிகேட்டரா. ஒவ்வொரு முறையும் அறிக்கைடுவான்டா. பாவ அறிக்கையை நான் நம்புறேன், ஆனா அதையே பண்ணிட்டு கத்தாவே. அது இல்லை, சாதனையில காட்டு, செயல்படுத்து. என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அவன் என்ன தெரியுமா கேட்டான், எதில் பண்ண கேட்கல, நான் என் பண்ணனா கேட்கல, ஒன்றுமே கேட்கல. நீங்கள் யாருண்ணா? அவ்வளோதான், சொல்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இது யாருண்ணா? நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஃபினிஷ்ட். இதுக்கு நீங்க உபவாசம் பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு நீங்க என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்க. பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கத்தர் சித்தம் வேணும்ன்றீங்கல்ல, முதல்ல உங்க ஊழியத்துக்கு கத்தர் சித்தத்தை கண்டுபிடிங்க. கையை வைத்து சொல்லுங்க, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் கர்த்தாவே? என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் கர்த்தாவே? யாரையும் கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசட்டும். சக்கர பகத்தா,
பாருங்க, உடனே ஓடி வந்துட்டார்கள் அவர்களுக்கு. அதாவது இந்த பேதுரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏறத்தாழ அவனை பல முறை அழைச்சிருக்கிறாரு, பல முறை அழைச்சிருக்கிறார். கவனிங்க கவனிங்க, முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா, என் பாத்திக்கு சேர்ந்துடுறான்னு அழைச்சார். அழைப்பில் பல தரங்கள் இருக்கிறது, பல 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 கட்டங்கள் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து, யோவான் 1 நீங்கள் பார்க்கலாம், 35-51 வரைக்கும் போய் படித்து பாருங்க. யோவான் ஸ்நானகன், இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னுவான். உடனே அவனுடைய சீஷர்களாக இருந்த ரெண்டு பேர், யோவான் ஆளுங்க, ரெண்டு பேர் என்ன பண்ணும், என்னதுன்னுவாங்க, அதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு. உடனே அப்படியா, உடனே ரெண்டு பேரும் அப்படியே பின்னால் போவான், ஆட்டுக்குட்டிக்கு பின்னால் போவோம். இவர் யாரும் பின்னால் வராங்களேன்னு ஏசு என்ன பண்ணுறாரு, அப்படி திரும்பி பார்க்க, ரொம்ப சிம்பிளுங்க. நான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சதை சொல்கிறேங்க, இந்த சிம்பிள் பீப்புள், மண்டை கொஞ்சம் சின்ன ஆளுங்க வல்லமையான அப்போஸ்தலர்களாக மாறி விடுகிறார்கள். படித்தவங்க, பிரபுக்கள், பணக்காரங்க, அவங்க சிந்திச்சு அவங்க முடிவுக்கு வர நேரம் ஆண்டவர் சொல்லுவார், பெல் அடிச்சுடிச்சு போயிட்டுவார். நான் பார்த்ததை சொல்கிறேங்க, நான் சின்ன வயசில் எனக்கு இருந்த விசுவாசம் இல்லை, இப்போ கொஞ்சம் தடுமாறுது. கடிகாரம் ஓடாது, ரிப்பேராக கிடக்கும். 6 நான் எடுப்பேன், எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, ஓடுன்ட்டு வந்துடுவேன், அடுத்த நாள் பியூட்டிஃபுல்லாக ஓடும். எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு, எங்கள் அம்மா சீவை பண்ணுவேன், ஏய் எப்போ இதை அப்பா ரிப்பேர் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன், அது அப்பா இல்லை தப்பாக சொல்லிட்டீங்கன்னு. சின்ன சின்னதெல்லாம் கேட்பேன், இதுக்கு தான் கேட்கணுன்னே தெரியாது எனக்கு, ஏன்னா என் மூளை இருந்துச்சே ஓவர் சிம்பிளாக இருந்துச்சு. நான் சொல்லட்டா, ஓவர் சிம்பிள் பீப்புள் தாங்க ஓவர் சூப்பர் நேச்சுரல் வல்லமை வரங்களோட போகிறார்கள். பெரிய அப்போஸ்தலரில் பாருங்க, நல்ல வல்லமையான ஆளை பாருங்க, கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அடாடாடா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாரியான்னு தோணும். அப்படிதான் இருக்குது, அது என்னன்னு தெரியல எனக்கு. அப்போஸ்தலரில் ஒருத்தரவது பிஹெச்டி MD, DD, DTH, BA, SS, ஒண்ணுமே இல்லைங்க. என்ன படிச்சிருக்கிற, மீன் பிடிச்சிருக்கிற, செலக்டட். நல்லா பிடிப்பியா, பிடிப்பேன் வாடா, பிடிச்சியா, ராத்திரி பூரா ஒன்றும் கிடைக்கல, செலக்டட். நீங்க நினைக்கிறீங்களா இயேசு அவ்வளோ சிம்பிள் ஆளு, சிம்பிள் ஆளுங்கன்னு அவர் நினைச்சாருன்னா உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஞானியை கூப்பிட்டு அவன் மூளையை எடுத்து எடிட் பண்ணி வச்சு கூப்பிடலாம். பைபிளில் சொல்லுது அவர் என்ன பைபிளில் இருக்குன்னா, ஞானிகளை எல்லாம் முன்னால பேதையை நிறுத்தி நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவையே கர்த்தர் இரட்சகராக அதிபதியாக ஆக்கினார். நானும் பார்த்திருக்கிறேன், அறிவாளிகள் நல்ல பிரசங்கிகள், ஆனால் எளிமையான மக்கள் தான் வியாதியை துரத்துவார்கள், பிசாசை ஓட்டுவார்கள். ஏன் கிராமத்தில் பிசாசு ஓடுது, கிராமத்தில் சிம்பிள் பீப்புள் இருக்கிறார்கள், சிம்பிள் ஊழியர்கள் இருக்கிறார்கள். பட்டணத்தில் ஏன் ஓடவில்லை, தலைகணம் இருக்கிறது ஊழியருக்கும் மக்களுக்கும், சிம்பிள். எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் அந்திரேயா, பேதுருவையே கூட்டு வந்தவன், சும்மா அப்படி யோவான் சனோட இருக்கிறான், யோவானே இதோ தேவாட்டு குட்டி, உடனே இவ்வளோ சிம்பிள்ப்பா, இது யாருங்க, என்னங்க, அவர் எப்படிங்க, பேக்ரவுண்ட் என்னங்க, என்ன, ஒன்றும் இல்லை, தேவாட்டு குட்டியா ஓட்டான். ஓட ஓட ஏசு இப்படி பார்த்து, என்னடா அப்படின்னாரு, எங்கே வர அப்படின்னு பின்னால் திரும்பி பார்த்தாரு, இல்லை எங்கே தங்குறீங்க காட்டுங்க, உடனே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சிம்பிள் படுபாவி, எங்கே தங்குறீங்க, ஏசுகிட்ட ஒரு புத்தி,
என்னத்த நீங்க நெருக்கமா கேட்டாலும் வாடா ராஜான்னு என்ன பண்றது? நான் உங்களை ஏறுதா சின்ன இந்த எளிமை புத்திசாலிகளைத்தான். அதனாலதான் பைபிள்ல சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகமே அவர்களுடையது. வேதம் சொல்லுகிறது அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். அகந்தை உள்ளவன் தான் இதெல்லாம் அலசி கொண்டிருப்பான். தாழ்மை உள்ளவனுக்கு இதை பேச நேரம் இல்லை. எனக்கு ஒரு பழக்கம், அற்புதம் அடையாளம்னா யார் என்ன பண்ணாலும், இப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே 50 கிலோ வெயிட்டு 30 கிலோவா ஆகுது, எடையை வச்சே பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? ஆண்டவரே அதை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே என்னானே இது நடக்குது, ஆண்டவரே இது எல்லாம் இளைஞர்களா அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ரீசன், எங்கள் அபிஷேகம் 50 ஆண்டுகளுக்கு மேலும் குறையாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உடனே இயேசுகிட்ட எனக்கு அதான் பிடிச்சது, யாரா நீ என் வீட்டுக்கு வர அப்படி சொல்லலை, திடீர்னு பின்னாலேயே போறான். ஒரு வார்த்தை இல்லை, இதோ தேவா ஆட்டுக்குட்டி போதும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன மாதிரி அப்படி இயேசு பார்க்கிறாரு. என்ன தேடுகிறீர்கள்? எங்க தங்கி இருக்கிறீங்க ஐயா? கமன்சி வந்து பாரு. மகாராஜா அவர் தங்கின வீட்டை திறக்கிறாரியா? திறந்துட்டு வாங்க 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 உள்ள வாங்க வாங்க. இதான் என் பெட்ரூமே, இதான் கிச்சனுங்க, வரீங்களா? வாங்க வாங்க. நேரம் ஆயிடுச்சு, படுத்து தூங்கிட்டு போகலாம், படுத்து தூங்கிட்டு போகலாம். இயேசுவும் சிம்பிளு, பின்னால போறவனும் சிம்பிள். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை சிம்பிளிசிட்டிக்கு அழைக்கிறார், எளிமைக்கு அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை குழந்தை போல நம்ப அழைக்கிறார். அவர் சொன்னால் செய்வார், அந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். மூளையில போட்டு குழப்பி இப்படி எந்த காலம் என்ன பண்ணலாம், என்னுடைய நிலைமை அவனுக்கு தெரியுமா? இயேசுக்கானனுக்கு என்ன தெரியும்? இயேசுக்கானனுக்கு தெரியாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு தெரியும். உடனே தங்கிட்டான், ஒரு ராத்திரி தங்கினான், அவ்வளவுதாங்க. 100% சொல்கிறேன், அவங்க வீட்டில் இயேசு தங்கியிருந்த வீடு ரொம்ப ரொம்ப சாதாரண வீடாக தான் இருந்திருக்கோம். எல்லாமே மீன் பிடிக்கிறவங்க வீடு, மீன் நாத்தம் இருந்திருக்கோங்க. ஆனால் மீன் பொரியல் கொடுத்துருப்பாங்கங்க. டாய்லெட்டு வெளியே இருந்திருக்கோங்க, தரந்த பரந்த வெளி அவர்களுக்கு டாய்லெட்டாக இருந்திருக்கோங்க. வானமே அவர்களுக்கு கூரையாக இருந்திருக்கோங்க. அதில் தான் இயேசு இருந்திருப்பாருங்க. ஒரு ராத்திரி தாங்க இருந்தான். அவர் யோசிக்கலை, நீ யாருப்பா, என் வீட்டுக்குள்ளே வரலாமாப்பா, எல்லாம் ஒன்றும் யோசிக்கலை. ஏண்டாண்ணா அவர் எதைங்க பார்த்தார், இந்த உடம்புக்குள்ளவே வந்து மாட்டிக்கிட்டாருங்க. அவருக்கு என்னங்க மகாராஜாங்க, அவரு என்ன மகாராஜாங்க.